ஹாய் எல்லோருக்கும், வணக்கம். வெல்கம் டு சோல் ஆஃப் ஷேமு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கர்ணன் மூவியோடைய ரிவ்யூங்க. இதை நீங்கள் கேஸ்ட் வச்சு தான் படம் பார்ப்பீங்கன்னா தயவுசெய்து தேட்டருக்குள்ளே போகாதீங்க. ஒரு மனுஷனை மனுஷனாக பார்க்குறதுக்காக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கர்ணன் மூவியை தேட்டரில் மட்டும்தாங்க பார்க்கணும். மாரி செல்வராஜ்க்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள் அப்படின்னு தான் சொல்லுவேன். இது வரைக்கும் நான் பார்த்த படத்துலேயே தி பெஸ்ட் மூவி அப்படின்னா கர்ணனை தாங்க சொல்லுவேன். தனுஷும் ரொம்ப அழகாக இயல்பாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. அந்த காலத்தில் என்ன நடந்தது அப்படின்றத அழகாக யதார்த்தமான ஒரு மூவியாக காட்டியிருக்காங்க. நீங்கள் பரியேறும் பெருமாள் பார்த்துருக்கீங்க, அசுரன் பார்த்துருக்கீங்கன்னா அதை விட ஒரு படி மேலேந்தாங்க சொல்லுவேன். சமூகத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியமான கருத்தை இதில் அடிப்படை தேவைகளை சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு யதார்த்தமான முறையில் தாங்க சொல்லியிருக்காரு நம்ம மாரி செல்வராஜ். இதில் சில கிராமங்களில் இன்னைய வரைக்குமே பஸ் ஃபெசிலிட்டி இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கோ இல்லை ஒரு 10 கிலோமீட்டருக்கோ சுற்றி போகிற மாவட்டங்கள் இன்னமும் இருக்குது. ஸோ அந்த மாவட்டத்தில் இருக்கவங்க தயவுசெய்து கலங்காதீங்க. உங்கள் உரிமைகளை நீங்களே கேட்டு வாங்குங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு போராடுங்க. இதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த படத்தில் வில்லன் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி கிடையாதுங்க. ஒரு கிராமத்துக்கும் சில மனுஷங்களுக்கும் நடக்கிற ஒரு போராட்டம் தாங்க இந்த கர்ணன் அப்படின்ற மூவி. நல்ல கான்செப்ட். நீங்கள் தேட்டருக்கு போயிட்டே மூவியை பார்க்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் இனம் அப்படின்றத சொல்லி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மனுஷ இனத்தை மட்டும் சொல்லித்தாங்க. ஆண் பெண் அப்படின்றத மட்டும் சொல்லி கொடுத்து வளங்க. இதில் பிசி எம்பிசி எஸ்சி அப்படின்ற கேஸ்ட்டை தயவுசெய்து பசங்களுக்கு திணிக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்போ சில பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஜாதி அப்படின்றத கேட்டு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டது இல்லை. ஸோ ஒரு சிலவங்க மனசில் ஜாதின்றதை வச்சு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருந்தீங்கன்னா தயவுசெய்து ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்காதீங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கலன்றதுக்காக யாருமே இங்கே வருத்தப்பட போகிறதும் கிடையாது. ஸோ நான் உங்கள் கிட்டேருந்து எதிர்பார்க்குறது ஒன்றே ஒன்று தாங்க, இந்த படத்தை பார்த்து தயவு செய்து நிறைய விஷயங்களை கற்றுக்கோங்க. நிறைய விஷயங்களை கற்றுக்கவும் முடியும். இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை நேரில் நீங்கள் போய் பார்க்கும்போது என்னடா இவ்வளோ சீக்கிரம் படம் முடிஞ்சிடுச்சே அந்த மாதிரி ஒரு ஃபீல் தாங்க கிடைக்கும். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் தாங்க கிடைச்சிது. நீங்கள் இந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தப்பான கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக அதை பற்றி எனக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது, எனக்கு பாதிப்பும் இல்லை. நீங்கள் போய் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். உங்கள் குழந்தைங்களுக்கும் ஒரு நல்ல விஷயங்களை சொல்லித்தருவீங்கன்ற நம்பிக்கையோடு இந்த மூவி ரிவ்யூவை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.